வணக்கம். இன்றைக்கு சமைக்க போகிறது பாசி பருப்பு ஜவ்வரிசி பாயாசம். அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் விவர்ஸ். இன்றைக்கி நான் வந்து பாசி பருப்பு ஜவ்வரிசி பாயாசம் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் பாசி பருப்பு எடுத்திருக்கேன். இந்த கப்பு ஒரு கப்பு எடுத்திருக்கேன். இதே கப் அளவு முக்கால் கப்பு ஜவ்வரிசி எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம என்ன அலசிட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறப்போடுவோம். நான் வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த கப் அளவுக்கு 1/2 கப்பு வெல்லம், இந்த கப் அளவுக்கு 1/2 கப்பு வந்து தேங்காய் பால், முந்திரி பருப்பு தேவையான அளவு, நெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. ஓகேவா? இப்போ பாருங்கள், ஜவ்வரிசி நான் வந்து சுத்தமாக கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ஓகேவா? இப்போ இந்த பாசி பருப்பை வந்து இதில் நம்ம போட்டு வறுத்து எடுக்க போகிறோம். கொஞ்சம் சோப்பாக வறுத்து எடுத்துட்டு அப்புறம் கழுவிட்டு நம்ம வேக வைக்கணும். அது வரைக்கும் இந்த பாசி பருப்பை வந்து நல்லா வறுத்து வைங்க. ஓகேவா? இப்போ பொன்னிறமாக ஆயிடுச்சு, நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம இது என்ன செய்யணும், நல்லா ஆற வச்சுட்டு அதை வந்து கழுவி நம்ம வேக வைக்க போகிறோம். ஓகேவா? சூடு ஆறட்டும். ஓகேவா? நம்ம ஒரு சின்ன பானை ஒன்று வச்சுருக்கோம், அடுப்பு மத தட்டிங்க. நான் வந்து பாஸ்பரை சுத்தமாக கழுவிட்டேன். நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஓகேவா? நான் வந்து இந்த கப்பு அளவுக்கு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா வேக விடுங்க கொஞ்ச நேரம். ஓகேவா? இப்போ பாருங்கள், பாஸ்பரு நல்லா வெந்துருச்சு. இந்த மத்த வெந்திருக்கணும். இது என்ன செய்யணும், நம்ம நல்லா அப்படி நசுக்கி விடணும், அப்படி தூள் தூளாக்கணும். ஓகேவா? இதே மாதிரி நல்லா நசுக்கி விடுங்க, நல்லா தூளாக வரணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஒரு பேன் வச்சுருக்கேன். நான் என்ன செய்வேன், ஜவ்வரிசி வேக வைக்க போகிறேன். நல்லா ஊறிடுச்சு 20 நிமிஷம். ஓகேவா? போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த கப்பு அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். ஓகேவா? நான் இதில் வந்து நான் 1/2 கப்பு தண்ணி இதில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு ஜவ்வரிசி நல்லா வேகட்டும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு ஜவ்வரிசி. இப்போ நம்ம அதில் பருப்பில் சேர்க்க போகிறோம். ஓகேவா? ஒன்று அப்படி சேர்த்துருவோம். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது கூட நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். ஓகேவா? நான் 1/2 கிளாஸ் தண்ணி நான் இந்த கோழியில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா? இப்போ இது வந்து ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம வெள்ளை சேர்த்துக்கலாம். ஓகேவா? நல்லா கிண்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம அது கூட வந்து டேஸ்ட்க்கு வந்து தேவையான அளவு உப்பு இந்த அளவுக்கு சேர்த்தா போதும், போட்டுக்கோங்க. ஏன்னா உப்பு போட்டால் தான் டேஸ்ட் இருக்கும். ஓகேவா? நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா? நெய் சூடேறிச்சு. இப்போ நம்ம முந்திரி பருப்பை நல்லா வறுத்து எடுத்துருவோம். உங்களுக்கு பழம் போடணுன்னா போடலாம், எல்மன் கூட நீங்கள் பாய்க்கலாம். நான் வெறும் முந்திரி பருப்பு மட்டும்தான் பாய்க்கிறேன். நெய்யில் நல்லா வறுத்துடுங்க. ஓகேவா? இப்போ ஒரு பேன் வச்சுருக்கோம். நம்ம என்ன செய்யப்போனா, முந்திரி பருப்பை வந்து வறுக்க போகிறோம். அதுக்கு நான் வந்து 2 கண்டி நெய் விட்டுருக்கேன். நெய் நல்லா சூடேறட்டும். இப்போ பாருங்கள், முந்திரி வறுத்து வச்சுட்டேன். இப்போ வாங்க வெல்லம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 1/2 கப்பு வெல்லம் எடுத்துருக்கேன். இதை வந்து இதில் போட்டுருவோம். போட்டுட்டு நான் 1/4 கப்பு தண்ணி சேர்க்குறேன். ஓகேவா? வெல்லம் வந்து நல்லா வந்து இந்த ரொம்ப கட்டியாக ஒன்று வச்சு சும்மா மேலோட்டமாக அதை வந்து நம்ம மண்ணுக்கு மண் என்னாச்சிருந்தால் நம்ம எடுக்கிறது தான் இந்த மாதிரி வேக வச்சு வடிகட்ட போகிறோம். ஓகேவா? வெள்ளை கொண்டா நல்லா வேகட்டும். ஓகேவா? இப்போ வெள்ளை நல்லா கரைஞ்சிருச்சு, அடுப்பை வச்சுருவோம். இப்போ நம்ம அதில் வந்து வடிகட்டிடலாம். ஓகேவா? இப்போ நம்ம இதை வச்சு வடிகட்டிடுவோம். இப்போ பாருங்கள், வெள்ளை வந்து நல்லா வடிகட்டி இதில் சேர்த்துட்டேன். இப்போ நம்ம இதில் வந்து என்ன செய்ய போகிறோம்னா, தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். நான் வந்து தேங்காய் பால் இதில் ஊற்றுறேன். ஓகேவா? போட்டாச்சு. நான் வந்து தேங்காய் பால் வந்து 1/2 கப்பு எடுத்திருக்கேன். அதனால் 1/2 கப்பு உங்கள் விருப்பம் போடுறது போடாது, இல்லைன்னா பால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஓகேவா? நான் 1/2 கப்பு
பால் ஊற்றிருக்கேன், தேங்காய் பால். அது கூட வந்து நான் வறுத்து வச்ச முந்திரி பருப்பை இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஓகேவா? இப்போ ஒரு நல்லா கொதி வரட்டும், அப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ கொதி வந்துருச்சு, இப்போ அடுப்பு அவிச்சிருவோம். ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஓகேவா? இப்போ ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது சுவையான பாசி பருப்பு ஜவ்வரிசி பாயாசம். ஓகேவா? ரெடி ஆயிடுச்சு, அடுப்பு அவிச்சிடலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். புதுமையான ஜவ்வரிசி பாசி பருப்பு ஜவ்வரிசி பாயாசம். இந்த புது வருஷமாக நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். வித்தியாசமான ஒரு பாயாசம். ஓகேவா? நல்லா ஆறிடுச்சு. எல்லோரும் சேர்ந்து இந்த புது வருஷமாக நல்லா ருசித்து ருசித்து இந்த பாயாசத்தை குடிங்க சந்தோஷமாக. சுவையான பாசி பருப்பு ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.